ஒண்ணுமே பண்ண முடியாது. சிங்கம் ஒண்ணு தெரியுமா, மலை அடிவாரத்துல இருக்குது. அதனால வந்து சிறப்பிடிக்க வேண்டும் என்று கைலாயம் நாம் செல்லும் விதம் பரமனே.
அழுது தெய்வானே
பத்திரமாக உரைக்கின்றேன். சற்று செவி கொடுத்து கேட்டு வருவாய். இதோ உனது மாமன் மாமியாகப்பட்ட பரமனும் பார்வதியும் தேவர் மூவர் யாவற்றமான பேர்களையும் கண்டன் கார்கோடகன் என்னும் சூரர்கள் சிறை பிடித்து விட்டார்கள். அப்படியா? இந்த விவரத்தை கூறவே ஓடோடி வந்து. அப்படியா? மாமிக்கு என்ன கூற வந்தது என்று சொல்லுங்கள். தேவர் மூவர் யாற்றமான பேர்களையும் சிறைபிடித்து விட்டார்கள். ஆகையால் நீயோ இதோ அந்த உருவத்தை மாற்றி உறுதியாக சென்று அந்த சூரர்களுக்கு குறி உரைத்து அவர்களை சற்று திசை திருப்பாய். நான் அதற்குள் முருகனிடம் சென்று இதற்கு தக்க உபாயம் செய்து வருகிறேன், சென்று வருகிறேன். சரி, அப்படியே பட்டியாக வேடம் தரித்து வந்து கண்டன் கார்கோடவன் இருவருக்கும் முடிவுரைக்கும் சாடையில் உனக்கும் தெய்வானை கையால் மாலை கடவாய் என்று குறிவுரைக்க, அதனை கேட்டு இரு சூரர்களும் கோபம் கொண்டு குருத்தியும் பிடித்து தேவரோடு ஒன்றாக சிறை வைத்து விட்டார். இதனை இத்தகைய தருணத்தில் நாரத முனிவராகப்பட்டவர் முருகனிடம் சென்று தக்க உபாயம் கூற வேண்டும். ஆனால் முருகனை கண்டு காண வேண்டும் என்று மயிலை மலை மீது நாரதர் செல்லும் விதம் காண்க. பகரும்
யாசகமான பேர்களையும் கண்டன் கார்வாரன் என்ற சூழல் இருவரும் சேர்ந்து சிறை பிடித்து வைத்து விட்டார்கள். அந்த விவரத்தை கூறவே ஓடோடி வந்தேன். Thank you.
ஆதியில ஜோகியான அது எப்படி எதற்காக என்றால் ஆதி பரமசுவர் இருக்கிறாரு அன்னவர் என்னை நெற்றிக்கந்தி பொறியில் சரவண கோயிலே பிரபஞ்சத்தையே வஞ்சித்து தேவர்களை சிகரித்து ஆட்சி வகித்து வந்தார்கள். அன்னவர்களை அழிக்க என்ன சிவபெருமான் சரவண கோயிலே எப்படி படித்தா தெரியுமா? நெற்றிக்கந்தி பொறியில் இப்படிப்பட்ட இந்த பொறுப்புக்கு சரியல்ல என்று பிடித்து சீர்கழித்து விட்டேன். இதை கேள்விப்பட்ட எனக்கு சந்தை வந்து
அடே சிறுப்பழே, உனக்கு என்னடா தெரியும்? பெரியவர்களை மதிக்க வேண்டும். நீ எப்படி அவன் சிறுவர்கள் சிறுவர் அடிப்பாயின் தெரிவித்தார்? நான் என்ன தெரிவித்தேன்? நான் ஏன் பெரியவர் சிறியவருக்கு தெரியாத தெரிவிக்க வேண்டும்? நான் கேட்டேன், பதில் சொல்லவில்லை.
மறிக்க முடியாது. ஏனென்றால் உனது தாயாகிய பகவதி அம்மன் சாபம் கொடுத்திருக்கிற, அதாவது என் வம்சவாய் வந்த ஒரு ஆண்மகனால் பெண் கையால் சென்று தொந்தி கணபதி ஏன் வந்தோம் தொந்தி கணபதி.
Thank you.
வசனம் சொல்லு.
கார் கோடகன் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை எங்கள் சித்தருக்கு ஏற்ற மாதிரி நாடகத்தை நடத்தினோம். இதுல பல விதமான குத்த குறைபாடு இருக்கும். தங்கள் கிரகத்திலே ஒரு குழந்தையானது எப்படி தவறு செய்து விட்டால் மன்னிக்கின்றீர்களோ அது போல எங்களை காத்து ரசிக்க வேண்டும். அப்படி நாடகம் பிடித்திருந்தால் அனைவரும் காசோ பணமோ தர தேவையில்லை, ஒரே ஒரு கைத்தட்டு மட்டும் கொடுத்துருக்கோம். இதோ இந்த நாடகத்தை கண்டுகளித்த அனைவருக்கும் கரையூர்ல லட்சுமி ஹோட்டல்ல டிஃபன் சொல்லிருக்கோம். அவங்க காசு கொடுத்து சாப்பிட்டு வந்துடலாம். இன்னைக்கா போய் அவங்க காசு கொடுத்து சாப்பிட்டு போய் வாங்க. காது இருக்கும்